ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ் டெலிகசி ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 200 கிராம் பன்னீரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கூடவே தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலா அந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகிறதுக்கு தக்கன கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் நம்ம மசாலாவில் நல்லா கோட் ஆகிருச்சு. இதை அப்படியே 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ண விட்டுடலாம். இன்னொரு பேனில் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட நெய் உருகினதும் அதை ஒரு ப்ரெஷ் வச்சு அந்த பேனில் இருக்கக்கூடிய எல்லா சைடும் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை இப்போது க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு பன்னீர் நல்லா க்ரில் ஆயிடுச்சு. இப்போ இதே போல் எல்லா சைடையும் க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை க்ரில் பண்ணும்போது நம்ம ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுக்கணும். இப்போ பன்னீர் ரொம்ப அழகாக க்ரில் ஆகிட்டுருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம க்ரில்டு பன்னீர் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பன்னீரை க்ரில் பண்ண அதே பேனில் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகினதும் அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கேஷ்யூரட்டையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வறுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பேனில் நான் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் உருகினதும் அதில் 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டாரனீஸ், அது கூடவே 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் இதுலேருந்து ஒரு மணம் வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூடவே 1 வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சமாக கலர் மாறுறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 நீளவாக்காய் வெட்டி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாவையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட காய்கறி எல்லாம் பாதி வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, தேவைக்கு தக்கன உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வத்தல் பொடியோட பச்சை வாடை போனதோ நம்ம ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அரிசி உடையாமல் நான் கலந்து விட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் நான் இன்றைக்கி 3 கப்பு தண்ணி விட்டு இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற்றுற தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஃப்ளேமை லோ பண்ணி இந்த ரைஸை 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்ம அரிசியும் வெந்துடுச்சு. இப்போது நம்ம க்ரில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பன்னீர் 1 கைப்பிடி புதினா இலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய கேஷ்யூ நட், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் தம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளோ உதிரியாக இருக்குதுங்கிறத பாருங்கள். பாருங்கள், நம்ம புலாவ் எவ்வளோ உதிரியாக ரொம்ப அழகாக பதமாக வெந்து வந்திருக்குதுன்னு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்திருக்குதுங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.
என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.